வணக்கம் நண்பர்களே. 2021 யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இன்னும் கரெக்டாக ஒரு வாரம் தான் இருக்குது. அக்டோபர் 10ஆம் தேதி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கப்போகுது. நிறைய மாணவர்கள் ஒரு சில நாட்களாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக பேசுங்க சார், ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் அந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2020 ஃபைனல் ரிசல்ட் நாங்கள் பார்த்தோம், பயமாக இருக்குது, நிறைய மாணவர்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அது நல்லா தெரியும். ஸோ மோர் தென் 2 இயர்ஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணிட்டு வரேன். எப்பயுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இதை ப்ராப்பராக ப்ரொசீஜரலாக ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ணணும், ஓகேங்களா. இதை வந்து ஒரு சில வாரங்கள்லையோ ஒரு சில மாதங்கள்லையோ திடுதிப்புன்னு இறங்கி முடித்து சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு ப்ரிப்பேர் பண்ணணும், நம்பிக்கை ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இதை தான் நான் இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு வரேன். இப்போ போன வருஷம் ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வெளியே வந்துச்சு. இதை பற்றி பேசுங்க பேசுங்கன்னு கேட்குறாங்க நிறைய பேர். முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இதை பற்றி நான் ரெகுலராக பேசிக்கிட்டு தான் வரேன், அதனால் புதுசாக பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ 2011 இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் இவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து ஓவரால் ரிசல்ட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 1000 பேரை யூபிஎஸ்சி வருஷம் வருஷம் செலக்ட் பண்ணுதுன்னா ஒரு 110 பேர் 115 பேர் அந்த அளவுக்கு இருந்தது 2010 வரைக்கும். 2010 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க, சிசாட் பேப்பரை கொண்டு வந்தாங்க. 2011, 2012, 2013, 2014 இந்த 4 வருடங்கள் பார்த்தீங்கன்னா சிசாட் பேப்பருடைய மார்க்ஸுமே ப்ரிலிம்ஸ்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் ஆல் இண்டியா லெவலில் இது பல மாணவர்களுக்கு ஒரு வீக்னஸாக இருந்தது, ஒரு ஹேண்டிகேப்பாக இருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம். யாருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நான் இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தது, அதே போல் நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தது. இது அஃபிஷியலாகவே அரசு நிர்ணயம் செய்த நிகவேக்கர் கமிட்டி அந்த எக்ஸ்பர்ட் அவர் நிகவேக்கரே இதை சொல்லியிருந்தார். சிசாட் வாஸ் டிஸ்கிரிமினேட்டரி டுவர்ட்ஸ் ரூரல் ஆஸ்பிரண்ட் அண்ட் நான் இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ், அதாவது ரீஜனல் லாங்குவேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இது டிஸ்கிரிமினேட்டரியாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அதாவது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்னு சொன்னார். காரணம் என்னென்னா அந்த சிசாட்னுடைய மார்க்கையும் சேர்த்து எடுப்பாங்க அந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டில். ஒருத்தர் வந்து ஜிஎஸ் பேப்பரில் மார்க் கம்மியாக எடுத்திருப்பார், ஆனால் சிசாட்டில் ரொம்ப அதிகம் எடுத்திருப்பார், ஓகேங்களா, சொல்கிறது புரியுதா, 150 மார்க் எடுத்திருப்பார். அதை வச்சு அவர் செலக்ட் ஆகிட்டு போயிடுவார். இதனால் பல மாணவர்கள் ப்ரிலிம்ஸை கிராஸ் பண்ணி மெயின்ஸ்க்கு உள்ளேயே போக முடியாத நிலை இருந்தது. ஆல் இண்டியா லெவலில் இருந்தது. இட் வாஸ் சப்ஸ்டான்ஷியேட்டட் பை நிகவேக்கர் கமிட்டி அஃபிஷியலி. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல மாணவர்களும் இதனால் அஃபெக்ட் ஆனாங்க. நிறைய பேரால் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸை எழுத முடியல. அதுக்கப்புறம் 2015 இந்த வருஷத்தில் சிசாட்டை குவாலிஃபையிங் ஆகிட்டாங்க. சிசாட்டில் 33% மட்டும் மார்க் எடுத்தால் போதும் அப்படின்ற நிலை இருந்தது. ஸோ 2015 அப்புறம் சிசாட் வந்து பெரிய ஒரு ஹிமாலயன் சேலஞ்சா, மிகப்பெரிய ஒரு ரோட் பிளாக்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ரோட் பிளாக் கிடையாது கண்டிப்பாக. ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ரஹென்ஷன், ஆப்டிடியூட், மேக்ஸ் இது பார்த்திங்கன்னா ஓரளவு இன்றைக்கி தேதியிலையுமே ஒரு சேலஞ்ச் தான். ஆனாலும் 2011-14 இருந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாரம் கிடையாது, சேலஞ்ச் கிடையாது. 2011-14 வரைக்கும் கூட நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலையும் தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ் ஓவரால் செலெக்ஷன் உள்ளே இருந்தது. உதாரணத்துக்கு 2014 ஹெவியாக செலக்ட் ஆனாங்க, 130-140 பேர்கிட்ட செலக்ட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அந்த 140 பேருக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க கம்மி. நான் சொல்கிறது புரியுதா, ரூரல் பேக்ரவுண்ட், நான் இங்கிலீஷ் பேக்ரவுண்ட், நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க கம்மி. காரணம் என்னென்னா நிகவேக்கர் சொன்னது போல் அந்த சிசாட் பேப்பர் அந்த 4 வருஷம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டரியாக இருந்தது. அப்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து இந்த காலகட்டத்திலையும் மாணவர்கள் அதிகமாக செலக்ட் ஆனாலும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான
லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அர்பன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக செலக்ட் ஆனாங்க. அதாவது இந்த சிட்டியிலேருந்து வர மாணவர்கள், இன்ஜினியரிங் லேருந்து வந்தவங்க, இவங்க தான் அதிகமாக செலக்ட் ஆனாங்க. ஓகேங்களா, இது வந்து அப் டு 2014. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 வருடங்களாகவே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுடைய செலெக்ஷன் கம்மியாக தான் இருக்குது. 2019 பார்த்தாலும் ஓரளவு கம்மி, ஆனால் டீசன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 60 பேர்கிட்ட செலக்ட் ஆனாங்க. இப்போ மறுபடியும் 2020 செலக்ஷன் ரொம்ப கம்மியாக போயிருக்கு. ஒரு 30 பேர்கிட்ட தான் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஜென்ரலாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் இன்னைக்கு தேதியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரூரல் அர்பன் டிஃப்ரென்ஸ், நான் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா, இங்கிலீஷ் நான் இங்கிலீஷ் டிஃப்ரென்ஸ் தாண்டி ஒட்டு மொத்தமாக தமிழ் நாடு கேண்டிடேட்ஸ் ஆஸ் அ ஹோல் ஒட்டு மொத்தமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு இன்றைக்கி தேதியில் எக்ஸாமை ராங்காக அப்ரோச் பண்ணுறது. நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் எடுத்து கூட படிக்கிறது கிடையாது, இந்த தப்பை பண்ணுறாங்க. அதே போல் இவங்க பண்ணுற மற்ற காமன் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனலை ராங்காக செலக்ட் பண்ணுறது, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட அப்ரோச் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தப்பாக பண்ணுறாங்க, அந்த ரைட்டிங் பார்த்திங்கன்னா ராங்காக இருக்கும், அந்த அப்ரோச்சு தப்பாக இருக்கும், எக்ஸிக்யூஷன் தப்பாக இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸை தேவையில்லாமல் நிறைய படிக்கிறது, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஸ்டாண்டர்ட் ரிசோர்ஸ்லேருந்து லிமிட்டடாக படிக்காமல் டிஃப்யூஸ்டாக நிறைய படிக்கிறது, அப்போ குவாலிட்டி ஆஃப் ஆன்சரிங் ப்ராப்பராக இருக்காது, யூபிஎஸ்சியினுடைய டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாங்க. அதே போல் இன்டர்வியூவில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதனால் ஸ்கோர்ஸ் அந்தளவுக்கு வரதில்லை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான ரீசன்ஸ். அப்போது அடுத்த வருஷத்தில் இருந்தாவது தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்னுடைய செலெக்ஷன் அதிகம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்ரோச்சை மாற்றணும், எக்ஸாமை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சரியான பாதிக்கு வந்துடணும், சிம்பிளாக சொல்லணும்னா, ரைட்டா? ஸோ இது வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்தில் இந்த மறுபடியும் செலெக்ஷன் அதிகமாகும். சரி, இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இப்போ ஒரு வாரத்துக்குன்னு தனியாக ப்ரிப்ரேஷன் பிளான் கிடையாது, எதுவும் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ட்ரிக்ஸ் மேஜிக்லாம் இல்லை. ஏற்கனவே நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, சீரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண போகிற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே அதிகம். சரியா, இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள், கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்துங்க. இப்போ நீங்கள் ஒரு வருஷம் நல்லா படிச்சிருக்கீங்கன்னா, இந்த ஒரு வருஷம் படித்ததை தாண்டி கடைசி ஒரு வாரத்தில் பெருசாக ஒன்றும் படிக்க போகிறதில்ல, அதனால் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. அப்போ இருக்கிற நாலேஜை வச்சு தான் பாஸ் பண்ண போகிறீங்க, புரியுதுங்களா? எக்ஸிஸ்டிங் ஃபிக்ஸ்டு நாலேஜை வச்சு தான் பாஸ் பண்ண போகிறீங்க. இதில் நீங்கள் முதல்ல மைண்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ கேள்வி வரும், கேள்வி நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே இருக்கிற நாலேஜை வச்சு அந்த கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்டர்ப்ரெட் பண்ணி ரைட் ஆன்சரை செலக்ட் பண்ணிவிட்டு வர போகிறீங்க, ஓகேங்களா? இதில் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணணும், இதை உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். சரியா, அதே போல் எக்ஸாமினேஷனை கரெக்டாக அப்ரோச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேப்பர் ஜிஎஸ், இதில் 100 கேள்வியில் அரௌண்ட் ஒரு 85 கேள்வி அட்டன் பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நான் சொன்னேன் அப்படியே 85 அட்டன் பண்ணிட்டு வரக்கூடாது. பேப்பரை கையில் வாங்குங்க, முதல்ல ஒரு 7-8 நிமிஷம் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். எடுத்தவொடனே ஆன்சர் பண்ண நினைக்கூடாது. கோத்ரூ பண்ணும்போது ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும், டிஃபிகல்ட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் 85 கொஞ்சம் மேலே போகலாம், அரௌண்ட் 90 போகலாம், அட்டெம்ப்ட் பண்ணுறது சொல்கிறேன். ஒருவேளை டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்குன்னா ரெடியூஸ் பண்ணிக்கணும், ஒரு 75 ஒரு 80-82 இந்த ரேஞ்சில் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மோர் ஆர்லெஸ் எல்லாமே சப்ஜெக்டிவ் தான், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பேப்பரை வாங்கி பார்க்கும்போதே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். நெகட்டிவ்ஸ் கம்மியாக இருக்கான்னு பார்த்துங்க. சரியா, மேக்ஸிமம் ஒரு 18 மேலே நெகட்டிவ் போகக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு 82 கேள்வி அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, 18 மேலே நெகட்டிவ்ஸ் போடணும்னா 100% நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? ஜென்ரல் கேட்டகரி கட் ஆஃப்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க, இது நிச்சயம். இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை வச்சு தான் போகணும். இருக்கிறத வச்சு செலக்ட் ஆக பார்க்கணும், இல்லாத வச்சு செலக்ட் ஆக பார்க்கக்கூடாது. இந்த கடைசி 7 தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸை மேற்கொண்டு நிறையா படிக்காதீங்க. கடைசி 1 நடப்பு செய்திகளை படித்து நான் ப்ரிப்ரேஷன் பிளான் வீடியோ அதில் சொன்னது போல் 2 ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும், தைரியமாக போங்க. கரண்ட் அஃபேர்ஸை மெம்மேலும் படிக்காதீங்க, மிகப்பெரிய ஆபத்து. நிறைய பேர் பண்ணுற தப்பு, கடைசி 3-4 உட்காந்து வெப்சைட்லேருந்து இந்த நடப்பு செய்தியை மனப்பாடம் பண்ணுவாங்க. இது எந்த மாதிரி ஆபத்தில் கொண்டு போய் விடுவோம்னா, ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, கோர் நாலேஜ் நிறையா இருக்கும். கடைசி 3-4 மனப்பாடம் பண்ணுறது என்ன பண்ணணும்னா, உள்ளே இருக்க கோர் நாலேஜை அஃபெக்ட் பண்ணிடும். அப்போ அந்த கோர் நாலேஜ் கான்செப்ஷன் நாலேஜை ஓவர் ரைட் பண்ணி லாஸ்ட் மினிட்ல படிக்கிற ஃபேக்ட் உள்ளே போய் உட்காந்துக்கும். இதில் ஒத்து கவனிச்சிங்கன்னா என்ன ஆகும்,
இந்த கடைசி நிமிஷத்தில் மனப்பாடம் பண்ணதுலேருந்து ப்ராபப்ளி நீங்கள் ஒரு ரெண்டு கேள்வியை ரைட்டாக அடிக்கலாம், ஆனால் நாலு கேள்வியை ராங்காக அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா இது உள்ளே போய் மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிடும், ஸ்ட்ரெஸ் பண்ணிடும். அப்போது எக்ஸாமினேஷன் எழுதும்போது கவனம் இருக்காது, நல்லா படித்ததை கூட கரெக்டாக புரிஞ்சிக்காமல் ராங்காக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுங்க, ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தி விட்டுரும். இந்த தப்பை பண்ணாதீங்க, சரியா? கடைசி ரெண்டு நாள், கடைசி 48 மணி நேரம் புக்கையே எடுக்காதீங்க. கூலாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, படுத்து தூங்கிடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க, ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசுங்க, சேட் பண்ணுங்கள், சினிமா பாருங்கள், முடிஞ்சால் விளையாடுங்க, ரொம்ப வெளியே சுத்த வேண்டாம், கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஆனால் கடைசி 48 மணி நேரம் எதுவுமே பண்ண வேண்டாம், சரியா? ஸோ சீரியஸ் கேண்டிடேட்ஸ், நீங்கள் இந்த மனநிலைக்கு வந்துடணும், இட் இஸ் ஹை டைம், இப்போ வந்துடணும், இன்னும் 6 நாள் தான் இருக்குது, சரியா? ஒருவேளை மேற்கொண்டு டெஸ்ட் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டெஸ்ட் இல்லை ரெண்டு டெஸ்ட் அட் த மோஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். இந்த கடைசி 2 நாள்லாம் டெஸ்ட்டு எடுக்கவே கூடாது, சரியா? இந்த ஒரு மனநிலைக்கு வந்துடணும். சிசாட் பொறுத்த வரைக்கும் அப்ரோச் கரெக்டாக இருக்கணும், பெரிய ஜீனியஸ்லாம் அவங்க எதிர்பார்க்கல. 80 கேள்வியில் 33% கரெக்டாக பண்ணிட்டு வரணும், அதாவது அப்ராக்சிமேட்டாக 27 கேள்வி நெட்டாக கரெக்டாக அடிக்கணும். ஸோ அதுக்கு பெஸ்ட் அப்ரோச் என்னவாக இருக்கும், அரௌண்ட் ஒரு 45-50 கேள்வி அட்டன் பண்ணணும், ஆப்டிமல் நம்பர் சொல்கிறேன். அதை அட்டன் பண்ணிவிட்டு நெகட்டிவ் கம்மியாக இருக்கணும், மேக்ஸிமம் ஒரு 5க்கு மேலே நெகட்டிவ் போகக்கூடாது. 5 நினச்சி போகாதீங்க, நெகட்டிவ் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அட்டன் பண்ணுங்கள், மேக்ஸிமம் 5க்கு மேலே நெகட்டிவ் போகாது. அப்போ ஒரு 45 கேள்வி அட்டம்ப்ட் பண்ணுறீங்க, 5 கேள்விக்கு மேலே நெகட்டிவ் இல்லைன்னா 100% பாஸ் பண்ணிவிடுங்க சிசாட்டை. இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் போங்க. சிசாட் பொறுத்த வரைக்கும் அப்ரோச் எப்படி இருக்கணும்னா, ரியல் டைம், நீங்கள் பேப்பரை வாங்கினதுக்கப்புறம் 2 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதை 4 உடச்சிங்க, 30 நிமிஷம் 30 நிமிஷம் 30 நிமிஷம் 30 நிமிஷம். இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, ஒரே பகுதியில் ஸ்டக் ஆகி நிற்கக்கூடாது. நிறைய பேர் பண்ணுறதப்ப முதல் 1 மணி நேரம் ஃபுல்லாக காம்ப்ரஹென்ஷனில் ஓட்டுவாங்க, மைண்டு நாயிடும், லாக் ஆகிடும். அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவரில் மிஞ்சி போனால் 15 தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் 1 ஹவர் தான் இருக்கும், அப்புறம் வேகமாக அடுத்தது அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே போல் ஒரு சில பேர் ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஃபுல்லாகவே மேக்ஸ் ஆப்டிடியூட் இதில் உட்காந்துருவாங்க, ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது. ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும், மைண்டு எஃபிஷியண்டாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், வேகமாக வேலை செய்யணும். அப்போ பெஸ்ட் மெத்தட்னா 4 உடச்சிக்கணும், 4 கம்பார்ட்மெண்ட்டாக. முதல் 1/2 மணி நேரம், 30 நிமிஷம் எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, எது முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் இறங்கிடணும். உதாரணத்துக்கு மேக்ஸ் பகுதி கன்வீனியண்டாக இருக்குனா இறங்கிருங்க. முதல் 1/2 மணி நேரம் ஒரு 10-12 கேள்விகள் அட்டன் பண்ணுங்கள், நல்ல குவாலிட்டியோடு அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? முடிச்சிருங்க, அடுத்த 1/2 ஹவர் அடுத்த பார்ட்டுக்கு போயிடுங்க. நீங்கள் காம்ப்ரென்ஷன் எடுத்துடணும் அடுத்த 1/2 மணி நேரம், அதில் முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த மாதிரி பண்ணணும். அடுத்த 1/2 மணி நேரம் மறுபடியும் மேக்ஸ் ஆப்டிடியூடு போங்க, கடைசி 1/2 மணி நேரம் மறுபடியும் காம்ப்ரென்ஷனுக்கு போங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 45 கேள்விக்கிட்ட அட்டன் பண்ணிடலாம், ஓகேவா? இந்த அப்ரோச் பண்ணிங்கன்னா மிச்சம் கூட ஒரு 7-8 நிமிஷம் கடைசியாக இருக்கும். அந்த 7-8 நிமிஷத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்ச கேள்விகளை கூட நீங்கள் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம், அதில் ஒரு 2-3 நீங்கள் ரைட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த அப்ரோச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 45-50 கேள்வி அட்டம் பண்ணிடலாம், ஓகேவா? மேக்ஸிமம் ஒரு 5க்கு மேலே நெகட்டிவ் போகக்கூடாது, அந்த மாதிரி குவாலிட்டியில் அட்டம்ப்ட் பண்ணணும். ஒரு சில கேள்வி நீங்கள் இறங்கிடுவீங்க, உதாரணத்துக்கு இந்த மென்டல் எபிலிட்டி லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுலேயே கீழே 5 கேள்வி இருக்கும். நிறைய பேர் இதில் போய் ஸ்டக் ஆகிடுவாங்க, 15 மினிட்ஸ் ஓடிடும், இல்லை அதுக்கு மேலே கூட ஓடும், ஆனால் தப்பாக அனலைஸ் பண்ணிடுவாங்க, ஆன்சர் வராது, அப்போது 5 கேள்வியுமே ராங்காக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டக் ஆகக்கூடாது. அப்போ ஓவராலாக டிவைட் பண்ணிக்கிறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை சிசாட்டுக்கு எடுத்துருங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மார்னிங் செஷன் ஃபஸ்ட்டு பேப்பர் அட்டன் பண்ணிவிடுங்க, வெளியே வாங்க, யாருக்கூடையும் பேசாதீங்க. அந்த நேரத்தில் ஆன்சருக்கே சர்ச் பண்ணாதீங்க, நிறைய பேர் பண்ணுற தப்பு. ஃப்ரெண்ட்ஸோடு சேருவாங்க, இல்லை அங்கே யாராவது ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, தேவையில்லாமல் ரிசர்ச் பண்ணுறது. இந்த மாதிரி தப்பு பண்ணுற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நெகட்டிவ் தாட் வந்துடும், பயந்துருவாங்க. ஆக்சுவலாக நல்லா தான் எழுதியிருப்பாங்க, நல்ல ஸ்கோரே அவங்களுக்கு வரும், ஆனால் தேவையில்லாமல் ஆன்சருக்கே செக் பண்ணி பயந்து இதனால் டிப்ரெஸ் ஆகி மத்தியானம் நடக்கக்கூடிய சிசாட் பேப்பரை விட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, வருஷம் வருஷம் இந்த மாதிரி நடக்கும். ஃபஸ்ட் பேப்பரில் 120 மார்க் எடுப்பார், 130 எல்லாம் கூட எடுப்பாங்க, செகண்ட் பேப்பரில் விட்டுட்டு வந்துடுவாங்க. காரணம் என்ன, அந்த பயத்திலே கான்சன்ட்ரேஷன் போயிடும், ஐயோ விட்டுட்டோமே இப்போ இதென்ன போய் எழுதுறது, சும்மா போய் எழுதுவோம் அப்படின்னு போய் உட்காந்து இதில் கோட்டை விட்டுட்டு வருவாங்க. ஸோ இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் விட ஆக்சுவலாக 3 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துருப்பார், ஆனால் தேவையில்லாமல் அந்த கேப்பில் பிரேக்கில் நிறைய பேரோட உட்காந்து ஆன்சர் கீ சர்ச் பண்ணி நெட்டில் சர்ச் பண்ணி பயம் வந்துடும். அப்போது அக்ரிகேட் பார்த்தீங்கன்னா
அந்தளவுக்கு இருக்காது. 98 தான் காட்டும், ஐயோ 98 தான் எடுத்திருக்கேன், ஃபெயில் ஆயிடுவேன் ஃபெயில் ஆயிடுவேன்னு சிசாட் பேப்பரை ஒரு முழு முயற்சி இல்லாமல் ஒரு விரக்தியோடு அட்டன் பண்ணி அதையும் விட்டுட்டு வந்துடுவார். அப்புறம் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் ஜிஎஸ் ஆக்சுவலாக நல்ல மார்க் வந்திருக்கும், சிசாட்டில் விட்டுட்டு வந்திருப்பார். இந்த தப்பை பண்ணக்கூடாது, ரைட்டா? ஸோ நான் சொன்ன விஷயங்களை மனசில் வைங்க, மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஒரு சில பேர் சிலபஸை வந்து ஒரு 70% இல்லை 80% தான் முடிச்சிருப்பாங்க, ஆனால் பாஸ் பண்ணுவாங்க ப்ரிலிம்ஸை. காரணம் என்னென்னா 70% 75% படித்ததை வச்சு குவாலிட்டேட்டிவாக தெரிஞ்ச கொஸ்டினை நல்லா படித்து அட்டன் பண்ணிட்டு வருவாங்க, குவாலிட்டேட்டிவாக பண்ணுவாங்க, நெகட்டிவ்ஸ் இருக்காது, அவங்க பாஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக படித்தா கூட பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நல்லா பண்ணிடுவேன்னு நம்பிப்போம். நிறைய மனப்பாடம் பண்ணி ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதிகமாக வச்சுக்கிட்டு டிஃப்யூஸ்டாக வச்சுக்கிட்டு கிளாரிட்டி இல்லாத பிரெயினோட மூளையோடு போய் எழுதினீங்கன்னா பிரச்சனை, உங்கள் மூளை மேக்ஸிமம் வேலை செய்யணும், சரியா? ஒரு சில கேள்வி கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக இருக்குன்னு வைங்க, பேசிக்காக கான்செப்டை வச்சு அனலைஸ் பண்ணுங்கள், அப்போ கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். அதை தாண்டி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? மேலோட்டமாக கேள்வியை புரிஞ்சிக்காமல் ஆன்சர் எழுதக்கூடாது, அதாவது ஆன்சரை செலக்ட் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் கிளியர் கான்செப்சுவல் கிளாரிட்டியை வச்சு அனலைஸ் பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிதுன்னா அதை கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் மேற்கொண்டு யோசிக்கக்கூடாது, ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சோடு போங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அளவாக யோசிக்கணும், தேவையான அளவு மட்டும் யோசிக்கணும். உதாரணத்துக்கு சைனா இந்தியா பார்டர்னுடைய பேர் என்ன, அஃபிஷியல் நேம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. எல்ஓசி, எல்ஏசி, இன்னும் ஏதாவது ரெண்டு வரும். ஆன்சர் வந்து எல்ஏசி தான், நீங்கள் 100 வாட்டி படிச்சிருப்பீங்க நியூஸில், ஆனால் கரெக்டாக யோசித்து கன்ஃபார்ம் பண்ணி அடிச்சுட்டு வந்துடணும். ஆனால் மேற்கொண்டு நம்ம தேவையில்லாமல் யோசிப்போம். மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், வேணும்னே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது இருக்கும், அதில் நம்ம மைண்டு போயிடும். ஒருவேளை இதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தப்பாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடும், இந்த தப்பெல்லாம் நடக்கும். அதனால் கிளாரிட்டியோடு எழுதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா 100% நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். சீரியஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு 9 மாதம் உட்காந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா 100% நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய ப்ரிப்ரேஷன் ரெஜ்யூம் வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் ரெடியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் கூட ஆல்ரெடி நான் சொன்னது தான், போன வருஷத்துக்கான ப்ரிலிம்ஸ் அப்போவும் இதே தான் நான் சொன்னேன். அதில் செப்பரேட்டாக வீடியோஸ் நான் போட்டிருந்தேன், இப்போ எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன், ஓவராலாக சொல்லியிருக்கேன். அதனால் இதை மனசில் வச்சுக்கோங்க, கூலாக இருங்க, தைரியமாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களை நம்பி போங்க, யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. கரெக்டான அப்ரோச்சை எடுத்தீங்கன்னா 100% வெற்றி நிச்சயம். ஈவினிங் வீட்டுக்கு வந்தவுடனே நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத தான் போகிறீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். நன்றி, ஆல் தி பெஸ்ட்.